சபரிமலை விவகாரத்தில் அர்ஜுன் சம்பத்துடைய நிலைப்பாடு ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறாரு, என்ன காரணம்? இந்த சபரிமலை ஐயப்பன் வழிபாடு வந்துங்க தீண்டாமையை முழுமையாக ஒழிச்சிருச்சு. எப்படி? நீங்கள் ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கூர் பெரிய கவுண்டர் மாலை போட்டிருப்பார், உள்ளூர் இருக்கிற சாதாரண இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் மாலை போட்டிருப்பாங்க. இந்த பெரிய கவுண்டர் அவங்க காலில் விடுவாங்க, அவங்க இவங்க காலில் விடுவாங்க. சாமி சரணம் ஐயப்பன். ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டால் ஜாதி கிடையாது. ஓகே, ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டால் பணக்காரனு கிடையாது, ஏழையும் கிடையாது. இது கம்யூனிஸ்ட்காரனு பிடிக்காதுங்க. அப்போது இந்த பணக்காரன் ஏழை இருந்துகிட்டே இருந்தால் தான் கம்யூனிஸ்ட்காரன் உண்டியில் குலுக்கிட்டே இருக்க முடியுங்க. அப்போது சபரிமலை ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டால் மதமான வழிபாட்டு முறையில் தீண்டாமை இல்லை. இல்லை, ஆனால் மற்ற வழிபாட்டு முறையில் தீண்டாமை உள்ளது. மற்ற வழிபாட்டு முறையில் தீண்டாமை உள்ளது என்று பொய் பிரச்சாரம் செய்யாதீர்கள். எந்த வழிபாட்டு முறையில் தீண்டாமை இருக்கிறது சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சொன்னீங்க சபரிமலை விவகாரத்தில் மட்டும் தீண்டாமை இல்லை என்று? இப்போ இங்கே ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டுக்கிறோம், இங்கேயே இருப்பாங்க, அவங்கள சரி கேளுங்க. அதை சுட்டி காட்டும் போது மற்றதுல இருக்குதுன்னு அர்த்தம். எங்க இருக்கு சொல்லுங்க? இங்க தவறுனா அங்க தவறு இல்லை, அங்கேயும் தவறு இல்லை, எங்கேயும் தவறு இல்லை. அப்படி மாதிரி ஆளுக தொடர்ந்து இந்து மதத்துல தீண்டாமை இருக்குது, தீண்டாமை இருக்குது. பின்ன காலையில கூட தீண்டாமை இருக்கு நான் சொல்லவும் இல்லை, அந்த வார்த்தை பயன்படுத்தவில்லை. அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் இப்போது சொன்னாரு இல்லைன்னு சொன்னா பாக்கி அங்க இல்லைன்னா அங்க இருக்குன்னு அர்த்தமா? நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. இல்லன்னு தான் சொல்றேன். அதான் கேட்டேன் நானும். சபரிமலை நீங்க சுட்டி காட்டும்போது சரி, வார்த்தை விளையாட்டு இல்ல, வார்த்தை விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு, வார்த்தை தீண்டாமைக்கு இடம் இல்லை. அர்ஜுன் சம்பத் அவர்கள் இடம் இல்லை என்பதை நாங்கள் ஐயப்ப வழிபாட்டின் மூலமாக நிலைநாட்டி இருக்கிறோம். சாதி ஏற்ற தாழ்வுகளுக்கு இடம் இல்லை என்பதை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம். ஐயப்பன் வழிபாடு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களை ஐயப்பனுடைய சன்னிதானத்தில் ஒன்றுபடுத்துகிறது. ஐயப்ப வழிபாட்டில் இருக்கிறவங்க யாரும் அவ்வளவு போகக்கூடாது. இப்ப உங்க வீட்லயோ எங்க வீட்லயோ பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க, இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இவங்க எல்லாம் வீட்டுக்கு விளக்கான காலத்துல பூஜை அறை கூட வரமாட்டாங்க. ஆமாம், வரமாட்டாங்க இல்லைங்களா? ஆமாம். அப்போ ஐயப்பன் மலைக்கு மட்டும் எப்படி வருவாங்க? இல்லை புரியல எனக்கு, ஏன் வரக்கூடாதுன்னு என்ன கரெக்டாக பிரச்சனை என்ன? வீட்டுக்கு விளக்கான நேரத்தில் ஒரு மண்டலம் அங்கே விரதம் இருந்து தான் அங்கே படி ஏறணும்னு. எங்கே 18 படி ஐயப்பன் மலைக்குன்னு சில வழிபாட்டு முறை இருக்குது. சீர்முடி கட்டி வரணும், புரியுதுங்களா? சரி, அந்த வழிபாட்டு முறையை முழுமையாக இளம் பெண்களால் கடைபிடிக்க முடியாது. இந்த வழிபாட்டு முறைகள் பெண்களுக்கு மட்டும் விதிவிலக்கா ஆண்களுக்குமா? ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அர்ஜுன் சம்பத் அவர்கள் மதிக்கின்றார்கள் என்றால் எல்லா விஷயத்தையும் ஒரே கோட்டில் நேர்கோட்டில் பார்க்க வேண்டும். மதம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு, பக்தி என்பது வேறு. சரி, மதம்ங்கிறது வந்து என்னை கும்பிடலன்னா உனக்கு நரகம்னு சொன்னா அதுக்கு பேர் மதம். சரி, உன்னையே நம்பு வேற எதையும் நம்பாத. இப்ப நீங்க சொல்றீங்களா அதெல்லாம் மதம்? ஐயப்ப வழிபாடு மதம் இல்லை. நீங்க என்னங்கிறீங்கன்னா நீங்க வந்து இப்படி சொல்லிட்டீங்க அதனால அந்த கருத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்றீங்களா? அது தவறு. அப்படி எல்லாம் இல்லை, எல்லா கருத்துக்களையும் மதிக்கிறது தான் சமயம். சில விஷயங்கள் சொல்றீங்க, பெண்கள் அங்க போக முடியாது. யார் உருவாக்கினாங்க? ஐயப்பன் எங்க கொடுத்தாரு? எதுல இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? எடுத்து வெளிப்படுத்துங்க. ஐயப்பனுடைய வரலாறு என்னன்னா, அவர் வந்து பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு நைஷ்டிக பிரம்மச்சாரியா அங்க வந்து அவர் அமர்ந்திருக்கிறார் தவத்தில். சரி, அவரை தரிசனம் பண்றதுக்கு வர்றவங்க இந்த மாதிரி விரதம் இருந்துதான் வரணும்னு அவரே சொல்லியிருக்கிறார். 12ஆம் நூற்றாண்டுல இருந்து வரலாறு புத்தகங்கள் இருக்குது. யார் எழுதப்பட்ட? ஐயப்பன் பேசுறாங்க. வரலாறு புத்தகங்கள் யார் எழுதினார்கள்? ஐயப்பனே தான் எழுதுனது. ஐயப்பன் எழுதுனது. ஐயப்பன் எழுதுவாங்க எந்த மொழியில? என்ன மொழியில் எழுதினாரு? மலையாளத்தில் எழுதியிருப்பாரு. சரி, அவர் என்ன பாஷை பேசினாரோ அதுலதான் எழுதியிருப்பாரு. தமிழ்ல கூட இருக்கலாம். புது கதையா சொல்றீங்க? புது கதை இல்ல, நீங்க தான் ஐயப்பன் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்காம கேக்குறீங்க. தெரிஞ்சுக்காம சார், பந்தளகுமாரன், பாண்டியராஜன் முழுமையா தெரிஞ்சுக்காம உங்களை நான் கேள்வி கேட்க மாட்டேன். கேள்வி கேட்டா பெரிய மடத்த. ஐயப்பன் வந்துங்க, இன்னைக்கும் ஐயப்பன் கூட பேசுவோம் நாங்க. ஐயப்பன் கிட்ட போய் பிரசன்னம் போட்டோம்னா அர்ஜுன் பாருங்க, ஐயப்பன் சொல்லுவார் இப்படி இப்படி பண்ணு. அங்க ஐயப்பன் மலையை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் என்ன சொல்றாரோ அதுதான் அங்க நடக்கணும். அர்ஜுன் சம்பத் அவர்களே, உங்களோட நம்பிக்கையில நான் குறுக்கிடவே இல்லை. வேற என்ன பிரச்சனை? வெளிப்படையான கருத்து, பெண்கள் வரக்கூடாது சொன்னீங்களே, ஏன் வரக்கூடாதுன்னா உங்கள்ட்ட முரண்பாடான கருத்து. ஒரு முரண்பாடும் இல்லை சார். பெண்கள் வீட்டுக்கு விளக்கான காலத்துல ஐயப்ப மலைக்கு மட்டுமல்ல, எங்கேயுமே இந்த மாதிரி பக்தி காரியங்களே வரமாட்டாங்க. வரமாட்டாங்க, அது அவங்களுக்கே தெரியும். நீங்க ஏன் தடுக்கிறீங்க? நீங்க ஏன் போறானே? நான் தடுத்தேன். நீங்க வந்து ரெஹனா பாத்திமா மலையாத்துறீங்க. ரெஹனா பாத்திமா எந்த அமைப்பை சார்ந்தவங்க தெரியுமா? எந்த அமைப்பு சார்ந்தவங்க? ஆர்எஸ்எஸ் இல்லையா?
அவங்க ஆர்எஸ்எஸ் ரெகனா பாத்தீங்க இல்லைன்றீங்களா? சரி ரைட், அப்படி சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு ரெகனா பாத்தீமா ஒரு இஸ்லாமிய பெண்மணி. ஆமா, அந்த பெண்மணி இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி. சரி, அந்த பெண்மணி வந்து அரசு சார்ந்தவர் சொல்லிட்டு பத்திரிகையில வெளிப்படையாக செய்திகள் கோயாப்பிள்ஸ் பிரச்சாரத்தை இப்படியான ஒரு, இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா என்ன எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க, நீங்கள் நல்ல மனுஷன். யாரோ சொல்கிறாங்க ஏதோ பத்திரிக்கையில் இடதுசாரி பத்திரிக்கைகள் எழுதுறாங்கன்னு, நீங்கள் ரெகனா பாத்திமாவை ஆர்எஸ்எஸ்ங்கிறீங்களே, இதை மாதிரி ஒரு பச்சை போய் உலகத்தில் ஏதாவது இருக்குமா சொல்லுங்கள். சிடி மாரி ஆர்எஸ்எஸ்ஸா நான் கேட்குறேன், சிடி மாரி ஆர்எஸ்எஸ்ஸா? இல்லை, அப்படி ஏன்னா அந்த பொண்ணு மேலே வர்றது ஜேசுதாஸ். ஜேசுதாஸ் வந்து ஐயப்ப பக்தருங்க. அந்த அவர் முறையாக விரதம் இருந்து அவர் சொல்கிறாரு, இந்த ஐயப்ப மலையில் இப்படியான புனிதத்தை கெடுக்கக்கூடிய இது வந்து இந்த உலகத்துக்கு அழிவை ஏற்படுத்துங்கிறார் ஜேசுதாஸ். உங்களுக்கு சாதகமாக சொன்னால் இனிக்கும். ஜேசுதாஸ் எப்பவுமே உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இனிக்குது. எனக்கு சாதகம் இல்லை, அவர் ஐயப்பன் கோயிலில் இந்துக்கள் நான் கேட்குறேன், ஐயப்பன் கோயிலில் இந்துக்கள் மட்டும்தான் போனோமா? ஆமாம், ஐயப்ப பக்தர்கள் மட்டும்தான் போகணும் ஐயப்பன் கோயிலுக்கு. பக்தரா போறாங்க, அது எப்படி நீங்க பக்தர் இல்ல? பக்தரா போறீங்க, டிசைட் பண்றீங்க? ஆமா, ரெகினா பாத்திமா நல்ல பக்தரா போனாங்க, சிடி மேரி நல்ல பக்தரா போனாங்க, பினரி விஜயன் கூட நல்ல ஐயப்ப பக்தரோ. நீங்க அதாவது அந்த சர்டிபிகேட் அவங்க கொடுத்துட்டீங்களா? இல்ல, ரெண்டு பேர் சொன்னீங்க, அந்த ரெண்டு பேர் தவறுன்னு சொல்லிட்டு அதே இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது கடுமையாக அவங்களும் இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா? ஆமா, இல்ல அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்களும் வந்து உங்களுடைய விஷயத்தை சேர்த்து வரவேற்று இருக்காங்க. ஐயப்பன் வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்பிக்கை சாலிடாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் சொல்லிக்கிறாங்க, நிறைய இடத்துல போராட்டத்துல வந்து அவங்களே கலந்துகிட்டாங்க. இதுதான் நல்லிணக்கம். சரி, இதுதான் ஒரு நியாயமான விஷயம். அதை விட்டு போட்டு இந்த ரெகனா பாத்திமாவையும் இந்த சிடி மேரியையும் இந்த பினரயி விஜயனையும் ஆதரிக்கிறது எந்த வகையில் நியாயம்? இல்லை அர்ஜுன் சம்பத் அவர்களே, அதாவது விரதம் வைத்து கொண்டு சபரிமலைக்கு போகணும்னு சொல்றது பெண்களுக்கு மட்டும் விதிவிலக்கா, ஏன் ஆண்களுக்கு அப்படி இல்லையா? ஆண்களுக்கும் அப்படித்தானுங்க, போனா தப்புங்க. தண்ணி அடி கூடாது, விஷயத்தை கேளுங்க, சொல்லிட்டு போங்க. தண்ணி அடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது. இப்ப நிறைய பேர் மாலைக்கு மாலை போட்டு போட்டு விரதம் இருந்து போறான், வரும்போதே சாராய கடைக்கு போனான்னா ஐயப்பனை அவமானப்படுத்துறது. இதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது, பாவத்தை சேர்க்குறீங்க. இந்த பாவத்தை நீங்கள் எங்கே போனாலும் தொலைக்க முடியாது, உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். இது எங்கள் நம்பிக்கை. அருமை. இதே போன்ற விஷயத்தை பெண்கள் விஷயத்தையும் திரு அர்ஜுன் சம்பத் சொல்லிட்டு போகலாமே, நீங்கள் போவாதீங்க, பாவம், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது, அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக. அப்படித்தாங்க எங்கள் பெண்கள் எல்லாம் கேரளாவில் காலில் விழுந்து கதர்னாங்க, இந்த ரெகனா பாத்திமா காலில். ஆனால் என்ன பண்ணுச்சுங்க கேரளா போலீஸ், பினரயி விஜயன் அரபு நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டுங்க. ஸ்ரீஜித்துங்கிற போலீஸ் ஆஃபீஸர் முழுக்க ரெஹனா பாத்திமா, ரெஹனா பாத்திமா அதுதான் பேச போறீங்க. நான் கேட்கறது பெண்களை பத்தி, சபரிமலை. நாம எங்க பெண்கள் எல்லாம் போய் அவ கால விழுந்தாங்க வராதமான்னு, இந்த திருப்தி தேசாயில விழுந்தீங்க நீங்க. அப்புறம் நாங்க கல்லெடுத்து அடிக்கிறது அவள எது காலில் விழுந்தீங்க? சத்தம் போகாதமா, பாவம். மோடி உனக்கு வந்து பாவம் கேக்குறாங்க. அந்த முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னு கேக்குறேன். போலீஸ் டிரஸ் அந்த பொண்ணு கொடுத்து மேல கூட்டிட்டு போறாரு. பிரதமர் வேடிக்கை பார்த்தாரு, அதுதான் தப்பு. மோடி பயந்துக்கிறாரு பாருங்க, பினரயி விஜயனை பார்த்து. ஓ, மோடி பயப்படுறாரு. பயப்படுறாரு மோடி வந்து இந்த பினரயி விஜயன், இந்த நம்ம ஊர் கருணாநிதி, இந்த ஸ்டாலின், இவங்களெல்லாம் பார்த்து பயப்படுறாரு. ஓ, மோடி பயந்தாங்களின்றீங்க ரொம்ப இந்த விஷயத்தில். அவர் எங்கேயோ வெளிநாட்டுக்காரங்கிட்டலாம் போறாரு வர்றாரு, இவனுக்கு நாலு பேர் பிடிச்சி உள்ளே போடாம இந்த பினரயி விஜயன் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாமல் என்ன மோடி, இதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம். அது தப்பு. சரி, தமிழக பாஜக எப்படி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றதா? தமிழக பாஜக வந்து இந்துக்களுக்கு உறுதுணையாக இருக்குதா, ஆதரவாக இருக்குதான்னா, பிஜேபி சார்ந்த பல பேர் ரத்தம் சிந்திருக்காங்க. ஆடிட்டர் ரமேஷ் கொல்லப்பட்டிருக்கார், ஜிகாதியில் பாதிக்கப்பட்டிருக்கார். அர்ஜுன் சம்பத் எந்த பேட்டியில் போனாலும் இந்த ஒரு விஷயத்தையே அப்படியே அடுக்கடியாக அதே ஒப்பிட்டு கொண்டே இருக்காரு. ஏன் மற்ற விஷயத்துக்கு வரவே மாட்டாரா? வேற என்ன விஷயத்துக்கு வரணும்? ஏன்னா அதுக்கு தான் கட்சியை வச்சிருக்கிறோம். இது எங்களுக்கு கண்ணீர் வடி கூட ஆள் இல்லைங்க, நாங்கள் அரசியல் அனாதைகளாக இருக்கிறோம், அதுக்கு தான் இது வச்சிருக்கிறோம். இந்து மக்கள் கட்சி, அது நாங்கள் இதைத்தானே சொல்லணும். இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி முக்கிய தலைவர்களை படுகொலை செய்கின்றார்கள், மத்திய மாநில அரசு வேடிக்கை பார்த்து, மோடி அரசும் வேடிக்கை பார்க்குதுங்கிற நான் அர்ஜுன் சம்பத் தான் சொன்னார். 2016லையும் சொன்னார், இப்பவும் சொல்றாரு. இன்னும் நாங்கள் அனாதையாக இருக்கிறோம் பாருங்க. என்னதான் பண்ண போறீங்க அர்ஜுன் சம்பத்? எப்படியாவது நீங்க ஒரு கட்சியா இருந்துட்டு ஒரு தலைமை பொறுப்பு. தமிழர்கள் மத்தியில் இன்னும் ஒரு விழிப்புணர்வு வள்ளியேன்னு வருத்தமா இருக்குதுங்க. என்னங்க ஒக்கி புயல்ல இந்த கிறிஸ்துவ மீனவர்கள் செத்தா 25 லட்சம் கொடுக்குறாங்க. மோடி அங்கிருந்து வந்து பார்க்குறாரு. இந்த கஜா புயலுக்கு மோடி வரலைங்க, வெறும் 10 லட்சம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன் வரல மோடி? ஏன் வரலன்னா கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் மோடி வந்திருப்பார், முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருந்தால் மோடி வந்திருப்பார். இந்த தமிழன் இந்து பாதிக்கப்பட்டிருக்கு 1000 வேலை இருக்கும், பிஸியாக இருப்பார். அவருக்கு 1000 வேலை பிஸியாக இருந்தாலும் மீனவர்கள் காணாமல் போயிட்டாங்க, ஒக்கி புயல் வீசிருச்சுன்னு வந்தார் இல்லைங்க.
ஏங்க இங்கே தஞ்சாவூரில் நாகப்பட்டினத்தில் இந்த இந்துக்கள் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஒரு மீனவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கிறிஸ்துவ மீனவனை எங்கேயோ அரபு நாட்டில் கடத்தி கொண்டே வச்சுட்டாங்க. இந்த மோடி போய் அவரை பத்திரமா மீன் கொண்டு வந்துட்டார். அதான் இப்போ ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் எங்கேயோ மத பிரச்சாரம் பண்ண போனார்னு ஆப்கானிஸ்தானில் பிடிச்சி வச்சுட்டாங்க, உடனே மோடி போய் மீட்டுட்டு வந்துட்டாருங்க. சரி, இப்போ கஜா புயல் எங்கே இந்த கஜா புயலுக்கு வரல பாருங்க. அதான் முஸ்லீம் கிறிஸ்தவம் பாதிக்கப்பட்டால் மோடி வர்றாரு, ஓடி வர்றாரு, ஆனால் இந்த இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் வரமாட்டேங்கிறாரு. அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. எதிர்ப்பு தெரிவிங்க? எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்கிறேன், வேணா பெட்டிஷன் உங்ககிட்ட காட்டுறேன். அவருடைய இணையதளத்திலேயே போய் போராட்டம் பண்ணால் இப்போ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். எதிர்ப்பு தெரிவிங்க? கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடாது. கன்னியாகுமரியில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மீனவர்களுக்காக ஓடி வந்து உதவி செய்த மத்திய அரசு ஏன் தஞ்சையிலே நாகையிலே இந்துக்கள் கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டனம் தெரிவிங்களா? மோடிக்கு விளம்பரம் தரீங்க, வேற என்ன கண்டனம்? இஸ்லாமியர்கள் பார்த்தாங்க. ஆமாங்க, என்னங்க அநியாயமா இருக்குது? இந்த நாட்டில் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டா மோடி உட்பட நிர்மலா சீதாராமன் உட்பட கதறாங்க. டெல்லியில விவசாயிகள் போராடுறாங்க, மோடி பார்க்க மாட்டாரு. இந்த அம்மனக்குட்டியோட போய் நின்னா எப்படி பார்ப்பாங்க? பிரியங்கா சோப்ரா திருமண விழாவில் மோடி கலந்துகிட்டாரு. அது பிரியங்கா சோப்ரா வந்து பிரியங்கா சோப்ரா திருமண விழாவில் மோடி கலந்துகிட்டாரு. ஒரு திருமணத்தில் கூட அவர் கலந்துக்கூடாது. ஆனால் அம்மனக்குண்டியா வந்து தமிழனை அவமானப்படுத்துற அவர் விவசாயி இல்லைங்களா? ஐயா கண்ணு விவசாயம் பண்ண மாதிரி ஒரு சீன் காட்டுங்க பார்க்கலாங்க. அது அப்போ எதுக்கு ரஜினிகாந்த் ஐயா கண்ணை சந்திச்சாரு? ரஜினிகாந்த் இப்படித்தான் மோடி மாதிரி தான். ஏங்க இந்த ஐயா கண்ணெல்லாம் ஒரு விவசாயிங்கிறீங்க, எங்களை கேவலப்படுத்துறீங்க. எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி கவுண்டர், ஏறுளவன் கிருஷ்ணசாமி கவுண்டர் விவசாய தலைவர். இந்திரா காந்தியே வந்து பார்த்தாங்க, உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு. நாராயணசாமி நாயுடு ஒரு தலைவர், ரஜினிகாந்த் அப்படித்தான் சில பேர்ல தவிர்க்க முடியாது இல்லையா? ரஞ்சித் படத்துல நடிச்ச மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ரஜினிக்கு சரியான ஒரு முடிவெடுக்க தெரியலன்னு? இல்ல, அவருக்கு முடிவெடுக்க தெரியல. சில நேரத்துல தவிர்க்க முடியாம இந்த ஐயா கண்ணு மேல ஆளுல பாக்குறது, அதுக்கு என்ன பண்றதுங்க? Thank you.